அனைவருக்கும் வணக்கம். மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்கள் பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு, உங்கள் சைக்கிள் இர்ரெகுலர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது நாங்கள் டாக்டர்ஸ் சொல்கிறது. ஸோ அப்போது 13 வயது தொடங்கி ஒரு 50 வயது வரை நம்மளோட பீரியட்ஸ் டைமில் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் நமக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்கும். அதை ரூல் பண்ணுற முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம்தான். நம்மளுடைய கிட்னி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அட்ரினலின் சுரப்பில் இருந்து அட்ரினாலின், நார் அட்ரினாலின் அப்படின்னு ரெண்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் தான் உங்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி காமிக்கும். மன அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன எல்லாம் பார்த்திங்கன்னா, துரித உணவுகள் கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடல் பருமனை ஏற்படுத்துதுங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்டைரக்டா உங்களுக்கு மூளை சோர்வை ஏற்படுத்தி உங்க உடல்ல வந்து இயங்கு சக்தியை தடுத்து ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனை கொடுத்துரும். ஸோ நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு முக்கியமா ஒரு பங்கு வகிக்குது. அடுத்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்கணும். ஒரு 9 மணி அல்ல, அட்லீஸ்ட் டு த கோர் ஒரு 10-10:30 தூங்கிடுங்க. அதுக்கு மேலே விழிச்சிருக்காதீங்க. நீங்கள் விழிச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய சர்க்காடியல் ரித்தம் வந்து மாறிடும். இந்த சர்க்காடியல் ரித்தம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிரெயினில் நிறையா மெமரி லாஸ் வருது. சீக்கிரம் நான் மறந்துடுறேன். இன்றைக்கி இளம் தலைமுறையே இந்த விஷயங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க, நான் நிறையா மறக்கிறேன் டாக்டர், எனக்கு சீக்கிரமாக மறதி வருதுங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சர்க்காடியல் ரிதம்ல ஏற்படுத்திக்கக்கூடிய மாற்றங்கள் தான். 10:30 மார்னிங் ஒரு 4:35 வரைக்கும் நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டே டைமில் உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சிங்கிறது நிச்சயமாக பன்மடங்கு இருக்கும். ஒரே ஷிஃப்ட் பார்க்கக்கூடியவங்களுக்கு, மார்னிங் அந்த 9:00 டு ஈவினிங் 5-6 வரைக்கும் ஷிஃப்ட் பார்க்குறவங்கள நான் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க இந்த PCOS பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுறாங்க. இதே இந்த ஷிஃப்ட் மாற்றி மாற்றுறவங்களுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மூளை எனர்ஜியை மாற்றக்கூடிய விதத்தில் நீங்கள் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணீங்க, நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்டை மாற்றி ஒர்க் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்கள் மூளை சோர்வடையும், உங்கள் ஒர்க் எஃபிஷியன்சி நல்ல முறையில் இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் பீரியட்ஸை பாதிச்சிடும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்கிற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற குழந்தைகளோட அந்த பெண் குழந்தைகளை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அந்த குழந்தை மார்க் எடுத்தா, இந்த குழந்தை மார்க் எடுக்கலை, இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னால் சாதிக்க முடியாமல் போயிடுமோங்கிற பயம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. இந்த பயம், அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க பீரியட் சைக்கிளை பாதிக்கும். அந்த பீரியட் சைக்கிளை பாதிக்கும் பொழுது, பீரியட்ஸ் தள்ளி போகும்பொழுது நிச்சயமாக அடுத்த தடவை பீரியட்ஸ் வரும்பொழுது ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஓவர் ப்ளீடிங் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி ஆகிடுது. ஹீமோக்ளோபின் அளவு கம்மி ஆகிடுச்சுன்னா அவங்களால சரியான முறையில் தன்னுடைய வேலையை செஞ்சுக்க முடியாது. ஸோ மனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே கன்வர்ஜாக ஒரே விஷயத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி அவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டராக நம்மளே மாற்றிடுறோம். ஸோ அந்த குழந்தைக்கான மன அழுத்தம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணது 7th ஸ்டாண்டர்ட் டாக்டர், 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் தான் என் குழந்தைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தது, காலேஜ் போனோன்னா அந்த பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9th, 10th, 11th, 12th அவள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸையே ஃபேஸ் பண்ணிட்டு வரா அந்த குழந்தை. ஸோ அந்த உடல் ஆரோக்கியங்கிறது அந்த இடத்துலையே பாதிக்கப்படுது. கருப்பையினுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, திருமணமாகி 35-40 வயது கடந்தவர்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அது சார்ந்த பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக PCOS-க்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணி மனம் சார்ந்த ஆரோக்கியமான ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸும், அந்த மனதை சீர்படுத்துறதுக்கான உணவு முறைகளையும் மருந்துகளையும் ஒரு மருத்துவர் பரிந்துரைக்கணும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.